ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ட்ரெண்டிங் ஃபோட்டோகிராஃபி தமிழ். ஐ எம் தேசம். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குற குவஸ்டின் தான், ப்ரோ நான் இப்போ வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோட பட்ஜெட் வந்து இவ்வளோதான், ஒரு 25 to 30,000 தான் வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேமரா, அதாவது யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கு எதுக்குனாலும் சரி, எனக்கு ஒரு கேமரா வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கீங்க. 30,000 இருக்கிற அளவு தேர்னதில் வந்து ஒரு மூணு கேமரா தான் வந்து மாட்டுச்சு. ஸோ அந்த மூணு கேமரா என்னன்றதையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். அண்ட் அது வாங்கலாமா வேணாமா, உங்களோட பட்ஜெட் எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பற்றி நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன மேட்டர் அப்படின்னா அந்த மூணு கேமராவும் நான் நார்மலாக 1, 2, 3 அந்த ஆர்டரில் தான் வந்து சொல்ல போகிறேன். இன்னொரு டாப் 1 ஆகுறாது அதே மாதிரி மூணுன்றது ரொம்ப லோவர் இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. மற்றபடி இந்த கேமரா தான் பெஸ்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் இது கிடையாது. ஜஸ்ட் ஒரு மூணு கேமரா சொல்ல போகிறேன், உங்களுக்கு அந்த கேமரா எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிர
Okay, and in the list, we have first camera is Canon 3000D. So, this camera is the top. This camera is in the list. We have the moon camera is the basic camera. Now, if you have Canon 3000D, so you have a 18 megapixel camera. So, second, you have a photo and video. That's why you have a flip display. அதே மாதிரி Flipkart அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 26999 ரூபாய் 27000 ரூபாய்க்கு வந்து இந்த கேமரா வந்து கொடுக்குறாங்க and இது கூட என்னென்னலாம் வரும் அப்படினா சோ உங்களுக்கு கேமரா பாடி வந்துரும் அப்புறம் வந்து 1855mm லென்ஸ் கிட் லென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க எப்பவும் போல நார்மலா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 16GB கான ஒரு கார்டு வந்து கொடுத்துருவாங்க 16GB 60 இல்ல 16GB கான ஒரு கார்டு கொடுத்துருவாங்க and அதுக்கான ஒரு கேரி கேஸும் வந்து கொடுத்துருவாங்க சோ இந்த கேமரால இதெல்லாம் வருது கேமரா உங்களுக்கு பட்ஜெட் ஓகே அப்படினா நீங்க தாராளமா அந்த கேமரா வந்து வாங்கிக்கலாம் Okay, அடுத்து வந்து நம்ம பார்க்க போற கேமரா வந்து Nikon ல வந்து பாத்தீங்க அப்படினா D3500 அப்படிங்கற கேமரா தான் சோ இந்த கேமரா நீங்க எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு இதோட மெகாபிக்சல் வந்து 24.4 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க and அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த கேமரால போட்டோவும் எடுத்துக்கலாம் நீங்க தரமா வீடியோவும் எடுத்துக்கலாம் flip display இருக்கான்னு கேட்டிங்கனா flip display வந்து கிடையாது அதே மாதிரி டச் ஸ்கிரீனும் வந்து கிடையாது சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா wifi உங்களுக்கு இதுலயும் வந்து எனேபிள் கொடுத்திருக்காங்க wifi நீங்க தரமாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா உங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து Amazon ல 27999 ரூபாய்க்கு இருக்கு இது நீங்க Flipkart ல எடுத்துட்டீங்க அப்படினா இப்போதைக்கு வந்து ஸ்டாக் வந்து இல்ல ஒருவேளை வந்துச்சு அப்படினா நான் லேட்டரா வந்து அப்டேட் பண்றேன் ஓகே அண்ட் இது கூட என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்க அப்படினா சோ கொஞ்சம் வெயில் அடிக்குது வேற வழி இல்லாம வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சுனா மன்னிச்சுங்க அண்ட் வந்து இது கூட என்னெல்லாம் வருது அப்படினு சொல்லி நம்ம பாக்கும்போது Nikon D3500 ல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு 16GB மெமரி கார்டு வந்து கொடுத்துறாங்க அண்ட் கேமரா பாடி சார்ஜர் எல்லாத்துலயுமே காமனா வந்து வந்துரும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இதுல 1855mm லென்ஸ் வந்து கொடுத்துறாங்க சோ அது வந்து கிட் லென்ஸ் தான் அதுக்கும் எல்லா கேமரா இருக்கிற கேமராவோட இருக்கிற லிங்க்ஸ் மட்டும் நான் வந்து கீழ கொடுத்துறேன் ஓகே நம்ம லிஸ்ட்ல வந்து லாஸ்ட்டா இருக்கிற கேமரா வந்து Canon 1500D சோ இந்த கேமரா வந்து பிரைஸ் வந்து பாக்கும்போது 30000 ரூபாய்க்குள்ள எனக்கு இந்த பிரைஸ்ல வந்து நீங்க முடிக்க முடியுமா அப்படினீங்கனா சோ இந்த கேமராவோட பிரைஸ் மட்டும் கொஞ்சம் வெளிய வந்து போகுது சோ அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த கேமரால என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்கு அப்படினா கேமராவோட மெகாபிக்சல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா 24.1 சோ இந்த மெகாபிக்சல் சைஸ்ல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கேமராவோட பிரைஸ் என்ன வருது அப்படினா சோ உங்களுக்கு Amazon ல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கேமரா வந்து 36499 அதாவது 36500 ரூபாய் வந்து வருது இதே இது Flipkart நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சேம் ரேட் தான் 36500 ரூபாய் வந்து வருது அண்ட் இந்த கேமரா கூட உங்களுக்கு எதை எதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படினா 1855mm கிட் லென்ஸ் வந்துரும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே வந்து வராது கேமரா பாடி அப்புறம் வந்து கிட் லென்ஸ் சோ இதோட வந்து இவங்க முடிச்சுக்கறாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 6000 ரூபாயால போட முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா தாராளமா நீங்க இந்த கேமரா வந்து வாங்கிக்கலாம் ஓகே நீங்க வந்து இப்போ ப்ரோ இப்போ இவ்வளவு கேமரா வந்து சொல்லிருக்கீங்க இதுல எல்லாமே வந்து கிளாரிட்டி எல்லாம் பக்காவா இருக்குமா நாங்க வந்து எடுத்துக்கலாமா அப்படினு வந்து கேட்டிங்க அப்படினா சோ கேமராவோட கிளாரிட்டி அப்படின்றது நீங்க அந்த கேமராலயே வந்து கிடையாது சோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்க அப்படினா கேமரால இருக்கு பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க யூஸ் பண்ற அந்த லென்ஸ்ல தான் இருக்கு இப்போ நீங்க கிட் லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கனா நீங்க ஃபுல்லா அவுட் ஆஃப் ஜூம்ல அதுல வச்சு எடுக்கறீங்க அப்படிங்கறப்போ உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கனா நீ மொபைல் எடுத்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் சோ அதே ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் அதுலயும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கனா மொபைல் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இப்போ ரொம்ப இருட்டா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல வந்து மொபைல் கூட அந்த கிரெயின்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிடியூஸ் பண்ணி வந்து காட்டும் பட் கேமரால வந்து பாத்துட்டீங்க அப்படினா அந்த கிரெயின்ஸ்ன்றது அப்படியே தெரியும் பேசிக் கேமரால இப்ப நான் சொல்லிட்டு இருக்குது சோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி கேட்டிங்கனா வேற வழியே இல்ல சோ நைட்ல எல்லாம் ஷூட் எடுக்கறீங்க அப்படினா ஒரு லைட் எஃபெக்ட் வந்து போட்டு நீங்க ஷூட் எடுக்கலாம் அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெரிய லென்ஸ் ஒன்னு அதாவது இப்ப Canon நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா 55-250mm வந்து லென்ஸ் வந்து லாங் லென்ஸ் வந்து வச்சிருக்காங்க சோ அந்த லென்ஸ் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம் செகண்ட்ஸ்ல கூட மேபி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படினா வந்து நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் அதே மாதிரி Nikon லேயும் வந்து 17-300mm க்கு ஒரு லாங் லென்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி லாங் லென்ஸ் போட்டு நீங்க எடுக்கறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாரிட்டி கிடைக்கும்
பின்னாடி அதோட அப்பச்சர் சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் பிளர் ஆகுறது. ஸோ இதெல்லாம் நிறையா விஷயம் வந்து இருக்குது. ஸோ இந்த கேமரா இப்போ மூணு கேமரா வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மூணு கேமராவோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ண தயாராக இருக்கேன். எந்த கேமராவோட ரிவ்யூ வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அந்த கேமராவுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். சொல்ல முடியாது மூணு கேமரா பண்ணாலும் பண்ணது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னப்பா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கேமரா எந்த கேமராவிலும் வீடியோ எடுக்கும்போது அதாவது இந்த ப்ராப்ளம்ன்றது நான் 700D தான் அந்த மொதல் வச்சிருந்தேன். பட் அந்த கேமராவில் நாங்கள் நிறையா வாட்டி வீடியோ எடுத்துருக்கோம். பட் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததில்லை. பட் ஸோ நிறைய பேர் நான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டப்போ வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக் கேமராவில் வந்து நம்ம இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதோட வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா பேசிக் கேமரான்றது ஃபோட்டோக்காக தான் வந்து மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்களாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவே வந்து நம்ம ரொம்ப வாட்டி யூஸ் பண்ணும்போது ஸோ ஷட்டர் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஷட்டர் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கிளிக் ஆகிட்டு அந்த ஒரு இது மூடுது இல்லையா, மிரர் கேமரா மிரர்லெஸ் கேமரா எல்லாத்துக்கும் இந்த ஷட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து லிமிட்டடாக ஒரு ஒரு கேமராவுக்கு 1 லட்சம் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு கேமராவுக்கு ஒரு 1.5 லட்சம் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனாலும் போனதான், அதுக்கு மேலே யூஸ் ஆனாலும் யூஸ் ஆனதான். ஸோ நம்ம இந்த மாதிரி பேசிக் கேமராவை பயன்படுத்தி இப்போ பேசிக் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 லட்சம் ஃபோட்டோ வரைக்கும் தாராளமாக வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ பேசிக் கேமரா வந்து நம்ம பயன்படுத்தி வீடியோ எடுக்கும்போது ஷட்டர் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஷட்டர் ஓப்பனில் இருக்கிறதுனால பேசிக் கேமராவில் வந்து அது ஒரு வீடியோன்றது ஒரு ஆப்ஷன் தானே, வீடியோக்காக மேக்கிங் பண்ண கேமரா பேசிக் கேமரா வந்து கிடையாது. வீடியோன்றது ஒரு ஆப்ஷனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் கேமரா வந்து டக்குன்னு வந்து போட்டுக்கிறோம். அதாவது வந்து ஷட்டர் ரேட்டிங் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம 1 லட்சம் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 70,000-80,000 ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் கேமராவில் வந்து இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத காலிலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனி அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததில்லை இது வரைக்கும். அதாவது நான் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் பேசிக் கேமராவில், இது வரைக்கும் எனக்கு ஒரு அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து வந்ததில்லை. பட் வந்து இந்த மாதிரி நான் விசாரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம தான் பெரியாலும் சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இதை பற்றி கேட்டப்போ வந்து சில பேர் இல்லை அப்படிலாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து ஆகும்ப்பா ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது என்னன்றதை நான் எக்ஸ்போர்ட்டையும் வந்து கேட்டிருக்கேன். பட் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒருவேளை ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா இதை பற்றின கன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ அது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அப்போ நான் என்னப்பா பண்ணுறது, நான் என்ன கேமரா தான் வாங்குறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கெனானில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90D வாங்கலாம். இது வந்து நார்மலாக இது கிராப் பாடி கேமரா தான் 90D, பட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. செமி ப்ரொஃபஷனல் கேமராலேருந்து ப்ரொஃபஷனல் கேமரா வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இப்போ 90D வாங்கலாம், 6D வாங்கலாம், இப்போ ரீசெண்டாக வந்து மிரர்லெஸ் R6 வாங்கலாம், இல்லைனா RP வாங்கலாம், R வாங்கலாம். இப்போ சோனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா A7 Mark III வாங்கலாம், இல்லைனா A7. ஸோ இந்த மாதிரி நிறைய கேமரா வந்து வந்துட்டே இருக்குது. நிக்கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து Z6, Z5, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கானில் D850, இல்லைனா நிக்கானில் D7500. ஸோ இந்த மாதிரி நிறைய கேமரா வந்து ப்ரொஃபஷனல் கேமரா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ நான் கேட்டளவில் எனக்கு சொன்னது தான், இந்த விஷயம் உண்மையாக பொய்யான்றது நான் இன்னும் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஒரு வேளை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க 700D வந்து ஒரு வேளை ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் வந்து கிடையாது, என்னோட பட்ஜெட் வந்து கம்மி தான். ஆனால் நான் வந்து நல்ல கேமரா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செகண்ட்ஸில் வந்து கேமரா வந்து ட்ரை பண்ணலாம். என்னப்போ செகண்ட்ஸில் எடுக்கலாமா அப்படிலாம் ஒன்றாகாது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ செகண்ட்ஸில் கேமரா எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட்ஸில் நீங்கள் கேமரா வந்து எடுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா கேமரா லென்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லட்சரூபாய்க்கு லென்ஸ் வாங்குறோம் அப்படின்னா மறுநாளே அதை கொண்டு போய் நம்ம கடையில் எனக்கு வேணான்னு கொடுக்கும்போது அதை 1 லட்சரூபா கம்மியாக தான் எடுப்பாங்க. இப்போ 3 லட்சரூபாய்க்கு ஒரு லென்ஸ்னா அது 2 லட்சரூபாய்க்கு தான் எடுப்பாங்க, ஏன்னா அதோட ஒருத்த அவ்வளோ தான் முடிஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட்ஸில் கேமரா எடுக்கிறது உங்களுக்கு என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நார்மலாக 30,000 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒரு பேசிக் கேமரா வாங்குறதுக்கு செகண்ட்ஸில் அதே 30,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 80D. ஸோ அந்த மாதிரியான ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அப்கிரேடாக வந்து வாங்கலாம். உண்மைதான் கேமரா கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷட்டர் போயிருக்கும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக இந்த கேமரா வாங்குறதுக்கு ஸோ நீங்கள் அந்த கேமரா வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒரே ஒரு விஷயம். கொஞ்சம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக போனோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செகண்ட்ஸில் வந்து கேமரா வாங்கிக்கலாம். அண்ட் கேமரா வந்து நீங்கள் பார்த்து வாங்குறதும் பார்த்தா பார்க்காம வாங்குறதும் உங்கள் கையில் தான் வந்து இருக்குது. அதையும் நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். இது மாதிரி சரி ப்ரோ அப்போ நான் கேமரா செகண்ட்ஸில் வாங்கலாம், லென்ஸ் வாங்கலாமா, லென்ஸ் புதுசு தான் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறீங்களா ஃபஸ்ட்டில் வாங்குறீங்களா, இல்லை எல்லாருமே வந்து டேமேஜ் ஆனால் தான் வந்து செகண்ட்ஸில் தள்ளி விடுவாங்களான் கிடையாது. சில பேர் அவங்களுக்கு அவசரம்ன்றதுனால விற்றுருக்கலாம், சில பேர் இல்லை எனக்கு யூஸ் ஆகாதுன்றதுனால வந்து விற்றுருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நிறையா தேடுங்க. ஸோ செகண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ நிறையா தேடுங்க. லென்ஸ்லாம் ஃபங்கஸ் இல்லாமல் வந்து வாங்குங்க. அது எப்படி பார்க்குறது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும்னு வந்து நினைக்கிறேன். சோனியில் எதுவும் நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சோனியில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் தேடினதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேமராவும் வந்து அவ்வளோவா 30,000 ரூபாய்க்குள்ள எந்த ஒரு கேமரா வந்து நல்ல கேமரா மாதிரி இல்லை. சும்மா நார்மலாக ரொம்ப சின்ன குட்டி கேமரா மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீடியோக்கு நான் எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுறது, நான் புதுசு தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ அதாவது DSLR வாங்காமல் வீடியோக்குன்னு தனியாக ஹேண்டி கேமரா இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி கேமரா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா GoPro 8, GoPro 9 இந்த வாங்கி வச்சாலும் ஓகே தான். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து யாராச்சும் பார்க்கணும், இந்த என் ஃப்ரெண்டு கேமரா வாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்ட்
அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் முடிஞ்சளவுக்கு அதை வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சி யூ இன்ட்ரெஸ்டிங் அதர் வீடியோ. டாடா, பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.